Hi friends, TNPSC Topper Test Series oda new batch pathana full detail la namme innaiku vandu paakaporom. Indha Topper Series portha varaikum paatham appadina 2023 la varakudiya ella TNPSC exam maina group 1 a irukatum group 4 a irukatum ellame complete a ungalku vandu cover aagum. Neenga vandu easy a padichu mudikira mari nama overall syllabus a simplify panni chinna chinna topic a pirichu ungalku lesson wise test topic wise test அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் ராபிட் ஃபயர் ரவுண்டு ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு 200 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ஓவரால் சிலபஸை நம்ம வந்து சின்ன சின்ன போர்ஷனாக பிரிக்கும் போது நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிக்க முடியும். நம்ம முதல்ல ஓவரால் சிலபஸை தனித்தனி டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். டாபிக் வைஸாக பிரிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். இப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படித்து முடிக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் சமச்சீர் புக்கில் 6th 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து தனித்தனி லெசனாக பிரிச்சுருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா முதல் டாபிக் வந்து ஏர்லி ரிவோல்ட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தொடக்க கால கட்சிகள். ஓகே, இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் 10th இருக்குது 11th இருக்குது. இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக படிக்கும் போது ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். சேம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரே டாபிக் அப்படிங்கிறதுனால 10th என்ன இருக்கோ அதே தான் மேக்ஸிமம் 11th இருக்கும். அப்படி நீங்கள் 10th முதல்ல படித்து டெஸ்ட் எழுதிடுவீங்க, மறுபடியும் 11th படிக்கும் போது அதில் 80% நீங்கள் வந்து 10th படித்து தான் இருக்கும், 20% தான் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக இருக்கும். அப்படி நீங்கள் 11th படிக்கும் போதே ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிருவீங்க, ஒரே டாப்பிக்கை 2 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் பிரிச்சிருப்போம். இப்போ சயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6th 10th வரைக்கும் லைட்டு ஹீட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6th 7th 8th 9th 10th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு லெசன் தனித்தனியாக இப்போ 5 இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனியாக லெசன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். 6th படித்தது தான் 7th இருக்க போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்கும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். 7th படித்ததான் பார்த்தோம் அப்படின்னா அகைன் 8th இருக்கும், அது போக அடிஷனலாக கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி படிக்கும் போது ஈஸியாக வந்து எல்லா டாப்பிக்கும் படித்து முடிச்சிடலாம். இது போக பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி 2-3 முடித்ததும் அதை ஃபுல்லாக சேர்த்து டாப்பர் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடும் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் இதில் வந்து இருக்கும். இதே மாதிரி நம்ம ஓவரால் சிலபஸை தனித்தனி டாப்பிக்காக ஒரு 60 பிரிச்சிருப்போம். அகைன் அந்த 60 லெசன் வைஸாக பிரித்து 130 லெசன் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவராலாக கண்டக்ட் பண்ணுவோம். இது போக பார்த்தோம் அப்படின்னா 2-3 சேர்த்து டாப்பர் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 20 ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து இருக்கும். நீங்கள் இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் குறைஞ்சபட்சம் 4-5 ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துருப்பீங்க. இது போக உங்களுக்கு டெய்லி டாஸ்க் ரேபிட் ஃபயர் ரவுண்டும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேக்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக 2022 குரூப் 1 கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும் அதில் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் சரத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மேலே வந்து கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 460 ஆர்டிகளுக்கு மேலே இருக்குது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிகல் தான் எப்போதுமே கேட்டுக்கிட்டுருக்காங்க. இப்போ அந்த 120 நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். டெய்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 இதே மாதிரி வந்து டெய்லி ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ் தனியாக, சோசியல் தனியாக, ஆப்டியூட் தனியாக, அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8-9 டெய்லி டாஸ்க்கு, கரண்ட் அஃபேர்க்கான டெய்லி டாஸ்க். இதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் தனியாக, உரைநடை தனியாக, இலக்கணம் தனியாக, இந்த மாதிரி ஒரு 10 டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும் போதே ஈஸியாக வந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து குவிஸாக பார்க்கிங்க, உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ அதே சேம் ஃபேக்டை நீங்கள் வந்து இன்னொரு டைம் ரீடேக் வந்து பண்ணுறீங்க, அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வந்துடும், அப்பவும் ஒரு சில பேருக்கு மறக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சேம் குவிஸை ஒரு 5, 10, 50 அந்த மாதிரி ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து ஒரு 10,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும் போதே
நிறைய ஃபேக்ட் வந்து படித்து முடிச்சுருவீங்க. எக்ஸாமில் டைரெக்டாக இதில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% கொஸ்டின் மேலே வந்து வரும். இதே மாதிரி பொது தமிழும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2-2 இயலாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ முதல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸில் முதல் 2 இயல், 2வது டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2 இயல், 3வது டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முதல் 2 டெஸ்ட்டில் என்ன போர்ஷன் படிச்சிங்களோ அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2-2 இயல் தான். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ நீ இந்த மாதிரி படிக்கும் போது தமிழில் வந்து ஈஸியாக 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். செய்யுள் தனியாக, இலக்கணம் தனியாக, அதுக்கப்புறம் உரைநடை துணைப்பாடம் தனியாக. ஸோ உங்களுக்கு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இதிலே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க்லேயே வந்து படித்து முடிச்சிடலாம். இதில் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிடும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓவராலாக அந்த ஷெட்யூல் PDF வந்து கொடுத்துருப்போம். அதிலே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே கிளிக் ஹியர் ஹைப்பர் லிங்க் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியே அந்த டாப்பிக்கான சமச்சீர் PDF நோட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது PDF வியூவர் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கூகுள் PDF வியூவர் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஆப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டிரைவில் தான் டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே வச்சே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே வரல அப்படின்னு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்டேட் அனுப்புவோம். ஸோ டே 1க்கு என்னலாம் படிக்கணுமோ அதுக்கான PDF, டே 2, டே 3 இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டெய்லி வந்து அப்டேட் அனுப்பிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து அங்கேருந்தே எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பை லிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறனால உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்த உடனேயே ரைட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆட் பண்ண முடியுமோ அது வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே அதை சார்ந்து இப்போ மொத்தம் 3 ஆப்ஷன் பேஸ் பண்ணி என்னென்னலாம் கேட்கலாம், இல்லை இதை சார்ந்து வேறு என்னென்ன ஃபேக்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 விதமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 999 ருபீஸ். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு கீழே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப், உங்கள் மெயில் ஐடி ரெண்டையும் சேர்த்து மெசேஜ் அனுப்புங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்பில் பே பண்ணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.